ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா இல்லம். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு மண் சட்டியில் பாரம்பரிய சுவையோடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு கிலோ ஷீலா மீன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப்பு சின்ன வெங்காயம், 3 தக்காளி, 15 பல் பூண்டு, 1 லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 4 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிடுச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கங்க. ரொம்ப பேஸ்டாக அரைக்க தேவையில்லை, இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ஒரு மண் சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. மீன் குழம்புக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனே வெந்தயம் சேர்த்துக்கலாம். பூண்டை லைட்டாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே சாம்பார் தூள், தனியா தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கங்க. உங்ககிட்ட சாம்பார் தூள் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கங்க. வெங்காயம் தக்காளியை வதக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அதையும் சேர்த்து அரைச்சிருங்க. நான் ஆல்ரெடி சாம்பார் தூளில் மிளகு சீரகம் சேர்த்துருக்கிறதுனால இப்போ சேர்க்கலை. கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மீனை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீன் போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா மீன் உடைஞ்சிரும், அதனால அடிக்கடி செக் பண்ணிக்கங்க. சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மோகனா இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.